கவர்மெண்ட் போடுற ரூல்ஸ் அந்த டிராஃபிக் ரூல்ஸ் பற்றி அதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் 40-20லாம் போக முடியாது. பின்னாடி வரணுன்னா சொல்லுவான், திட்டிட்டு போவான், நான் எல்போர்டு ஆனுவான். நார்மலாக வந்து 40 கிலோமீட்டர்லாம் ஓடினா யாருமே பின்னால் வரவங்க வந்து கேள்வி கேட்பான். இப்போ தண்டாரப்பட்டிலேருந்து சென்ட்ரல் வரணும்னா 40 கிலோமீட்டர் இருந்தோன்னா அவன் என்ன சொல்கிறான், ஏமா நான் இதுக்கு பஸ்லேயே போயிடுவோம் பா, நீ அது ஆட்டோ வரணும். ஆனால் கவர்மெண்ட் போடுற ரூல்ஸ் அந்த டிராஃபிக் ரூல்ஸை பற்றி அதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா எமர்ஜென்சி இப்போ தான் இந்த ஆட்டோ யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தர் ஏர்போர்ட் போனோம், ரயில்வே ஸ்டேஷன் போனோம், ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம் போது அப்போ வந்து ஆட்டோ யூஸ் பண்ணும்போது மெதுவாக போக முடியாது. அந்த 40ன்றது ஃபாலோ பண்ண முடியாது, 40ன்றது ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் வந்து அவங்க சொல்கிற கருத்துக்கு வந்து நடைமுறைக்கு பண்ண முடியாது. என்ன காரணம்னா 40 கிலோமீட்டருக்கு வேகத்துக்கு மேலே போக முடியாதுங்கிறது, அதை ஃபாலோ பண்ண முடியாது. அதை அவங்க வந்து விபத்து தவுக்கலான்னு சொல்கிறதுனால அவங்க சொல்கிறாங்க. இப்போ 40ன்றது ஒன்று இதில் நார்மலாக இருக்கிறவங்க ஓட்டுறாங்க, வேறு மற்ற சம்மந்தப்பட்டவங்க ஓட்டுறாங்க, ரூல்ஸ் இல்லாத ஓட்டவங்களாக இருக்காங்க. சப்போஸ் எதுனா ஒன்று ஆகி போச்சுன்னா அதை வந்து இது பண்ண முடியும். அதுக்கு காரணம் யாருன்னா டிராஃபிக், நீங்கள் வண்டி சரியாக டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்காங்களா, புக் இருக்கா, வண்டி கண்டிஷனாக ஓட்டுறாங்கன்னா அதனால் போட்டுருக்கோம். அவங்க ரூல்ஸை சொல்கிறாங்க, அதை வந்து மக்கள் ஃபாலோ பண்ணணும். ஆனால் யாரும் மேக்ஸிமம் யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. எம்பர்சன்றதுனால அவ்வளோ ஸ்பீடு போய் தான் ஆக முடியும். ஆனால் 40-20லாம் போக முடியாது. பின்னாடி வரணுன்னா சொல்லுவான், திட்டிட்டு போவான், நான் எல்போர்டு ஆனுவான், ஓட்டு தெரியுமா ஓட்டு தெரியும் போயானுவோம். இப்போ நம்ம 40-20 போகும்போது பின்னாடி வரணும்னு 40-50 காரோ டூ வீலரோ போகுது. ஸோ வந்து அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அந்தந்த இடத்துக்கு அந்த மாதிரி பார்த்து போயிட்டு இருந்தா நல்லது. அதனால வந்து இதை வந்து பண்ண முடியும். 40 கிலோமீட்டர் ஆட்டோக்கு அதிகபட்சம் சொல்றாங்க. ஆமா, குடியிருப்பு பகுதிகள் இருக்குல்ல, மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, சொல்லு சார், 40 கிலோமீட்டர் தான் அதிகபட்சமே. ஆமா, அந்த லிமிட்டுக்கு மேலே நீங்க போக கூடாதுன்னு சொல்றாங்க. நவம்பர் 4 இது அவளுக்கு வரதா இருக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய வண்டி ஆகி போச்சு சார், அந்த அளவுக்கு 40 ஓட்ட முடியாது. ஒரு கொஞ்சம் 20 எடுக்கிறோம்னா 10 வந்து ஒரு நடுவில் ஒருத்தர் குறுக்க ஒரு பைக்கை வர்றது, ஒரு காரு, ஒரு யாரும் நடந்து போகிறாங்க, ரோடு சரி இருக்காது, ஸ்பீட் பிரேக் இருக்கும். அதெல்லாம் அந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பின்பற்ற முடியும். ஏமா, ஏன்டா இப்போ நடுவில் வந்து அதான் சொல்கிறேன், நிறைய வண்டிகள் அதிகமாகி போச்சு, காரு, பைக்கு, ஆட்டோ, டூ வீலரு அப்படின்னும் போது அந்த 40 ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ 40 போகிறேன்னு சொன்னாலும் ஒருத்தர் வருவார், பிரேக் அடிக்கணும், திருப்பி அதை ப்ளஸ் மைனஸ்லேருந்து தான் ஒரு 20-10 தான் வர முடியும். ஏற்க நம்ம ஒரே முடியாது, போக முடியாது 40. குறைஞ்ச பக்கம் பார்ட்டி யாரும் எம்பா அர்ஜென்ட்டாக போனாலும் போது அப்போ 40 மெரிக்கணும், அதுக்கப்புறம் நடுவில் 30-20 அப்படி தான் ஃபாலோ பண்ணி வர முடியும். அது ஃபாலோ பண்ண முடியும், கண்டிப்பாக முடியும். 40 ஃபாலோ பண்ணலாம், எல்லாம் பண்ணிருக்கோம். வாய்ப்பு இல்லை. தேங்க்ஸ். என் பேர் ராமன் சார், நான் 32 வண்டி ஓடுறேன், ஆட்டோ ஓடுறேன். ஆனால் சிட்டியில் வந்து நார்மலாக வந்து 40 கிலோமீட்டர்லாம் ஓடினா யாருமே பின்னால் வரவங்க வந்து கேள்வி கேட்பான், இது நீ ட்ரக் வண்டி ஓட்டு போடான்னு சொல்லுவான். புரியுங்களா, இப்போ இருக்கிற இதுக்கு வந்து அந்த மாதிரி சொல்கிறது சாத்தியம் இருக்குன்றாங்க. ஆனால் சிட்டிக்குள்ளேன்னா மினிமம் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு 40 இது போடலாம். அதுக்கு மேலெலாம் வந்து 40 கிலோமீட்டர்லாம் ஓட முடியாது. அதுக்கு மேலே தான் ஓட்டினா தான் பப்ளிக்கே ஏறுவான், அவன் சொன்ன இடத்துல எதுவுமே சேர்க்க முடியும். இப்போ தண்டாரப்பேட்டிலேருந்து சென்ட்ரல் வரணும்னா 40 கிலோமீட்டர் இருந்தோன்னா அவன் என்ன சொல்கிறான், ஏமா நான் இதுக்கு பஸ்லேயே போயிடுவோம்பா, நீ அதுக்கு ஆட்டோ வரணும், எனக்கு 20 எத்தனை விட்டாதான்ப்பா, நான் சொன்ன டைமில் போக முடியும், அதுதான் நான் வண்டியில் ஏற்றுறேன். ஆட்டோ ஏற்றுறது அவசர தேவைக்கு தான். இதை எத்தனை நீ வந்து 40 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணுன்னா இது எந்த இதில் இது எதுவுமே சாத்தியம் இல்லை. 40 ரோடை வச்சுட்டு அதில் 40 கிலோமீட்டர் போனால் எப்படி போகணும், யாருக்குமே இது முடிய முடியாது, ஏற்றுக்க முடியாது. இப்போ சைக்கிளில் போகிறவனே ஒரு 20 வேகமாக வச்சுன்னா 30 கிலோமீட்டர் வச்சுன்னு போகிறான். ஆனால் ஒரு ஆட்டோவில் போகிறது போகிறான், எதுக்கு ஆட்டோவில் ஏறுறாங்க, பேசஞ்சரி நம்மளை இந்த கேள்வி கேட்போம். இந்த கேள்விக்கு நம்ம என்ன போய் சொல்கிறது, இதெல்லாம் நீ தீரா ஆராய்ச்சி விசாரித்து ரோடு கொஞ்சம் அகலமாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீ சொல்கிறது சாத்தியக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து 40 கிலோமீட்டர் வேகத்தில் தான் சிட்டிக்குள்ளே போகணும்னா எதுவுமே கிடையாது. இதே இப்போ அவுட் ஆஃப் சிட்டினா சொல்லுங்கள், புரியுதெல்லாம் ஒரு லாரி போகுது, ஒரு பஸ்ஸு போகுது, பஸ்ஸுக்குள்ளே பின்னாடியே போக முடியுமா, அவன் தான் போகிறான் 40 கிலோமீட்டர் அவன் பின்னாடி போக முடியுமா, எப்பா வாங்கி போப்பா, நீனாப்பா அப்படி போகிற, அப்புறம் எதுப்பா அவன் ஆட்டோவில் வேணா பஸ்ஸில் போயிடுவேன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஒரு யதார்த்தமாக யாராக இருந்தாலும் அந்த கேள்வி கேட்பான், படித்தவங்களே படிக்காது. எதார்த்தமான ஒரு உண்மையை வந்து நீ வந்து இதில் வந்து 40 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போனால் எந்த டிராஃபிக்கு எந்த ஆக்சிடெண்ட்டை உன்னால் தடுக்க முடியும், இதனால் இன்னும் லாபம் மக்களுக்கு எதுவுமே கிடையாது. இதனால் பெட்ரோல் சேவ் பண்ண முடியுமா, இல்லை கேஸ் சேவ் பண்ண முடியுமா, இல்லை திடீர்னு பிரேக் அடித்து நிற்க முடியுமா, திடீர்னு வராமல் ஒருத்தன் உள்ளே குறுக்கு போடுறான், அவனை பிரேக் அடித்து நிற்கணும்,